अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यट्टिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये अनैत्तु नेयर्களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாத பலன்கள் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள் பார்த்தோன்னா பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கண்ணி வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் திருக்கல்யாண மகோத்சவத்தை தரிசிக்கும் பொழுது உங்கள் ஆற்றுல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், எல்லா விதமான சங்கடங்களும் கம்ப்ளீட்டாக வந்து தீரக்கூடிய அம்சங்கள் பிறக்கும்னு சொல்லலாம். முருகப்பெருமானின் அனுகிரகமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்பில் எதிரிகள் இருக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரிகளால் தொல்லைகள் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை தான் நம்ம சேவிக்கணும். இந்த பங்குனி உத்தரத்தின் நன்னாளிலே உங்களுடைய இஷ்ட தேவதைகளை நீங்கள் பிரார்த்தனை செய்து எல்லா விதமான நலன்களையும் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். மகர ராசி நண்பர்களுக்கு, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பதவி ஏற்பு விழா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. உங்கள் தலைமையில் பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வகையில் திருவோணம் நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்கள் ஆற்றுல. அதே மாதிரி இந்த மாதமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி நிறைய சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. பணப்பொருளாதார ஏற்றம் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா 1, 5, 9 கூடிய பாவங்கள், திரிகோணங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு முன்ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணியத்தின் காரணமாக பல விதங்களில் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் எல்லாமே வெற்றியை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். கனமான பண வரவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஏற்றம் படக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்க. மெயினாக பெண்களுக்கு உங்கள் வீட்டில் இளைய சகோதரன் சகோதரி வழியில் சின்ன சின்ன தகராறுகள் இருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். அதே மாதிரி உங்கள் மாமனாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். இடமாற்றம் ஒரு ஷார்ட் டிராவல் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு தொழில் மாற்றம், இடமாற்றம், அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சீட்டார் மாற்றுவீங்க. உங்கள் இந்த சேர் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு சேராக மாற்றுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்கும். சில பேர் வந்து புதுப்பிக்கிறதுன்னு சொல்லலாம், ஒரு பழைய பில்டிங்கை புதுசாக மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பழைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரமும் புதனுடைய சஞ்சாரமும் புதாதித்ய யோகம் கொண்டு இருக்க போகிறது இந்த ஒரு மாதம். பல விதத்தில் ஏற்றம் இருக்குது. தைரியமாக இறங்க, ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணகுண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.